அனைவருக்கும் வணக்கம். சிதுக்கொம்மாட்டி கோர் இருக்கிறேன். நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஎக்ஸ் மார்க்கெட், என்எஸ்சி மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆன்லைன் மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன், ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜியும் சரி, அது இல்லாமல் மார்க்கெட் பார்த்த அனலைஸும் சரி, ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் தான் அப்படிங்கிறது, அதே போல் ப்ராபபிலிட்டி இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுற ட்ரேடில். ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு சின்னதாக இருக்கணும், அதே போல் வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கணும். மினிமம் வந்து ஒரு 2 மடங்காவது ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும். ஒரு 10 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா 20 ரூபாவது மினிமம் டார்கெட் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வரும், உங்களுக்கான ரிசல்ட்டும் கிடைக்கும். நீங்கள் வந்து 1:1 இல்லை 10 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு 5 ரூபா டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா, எத்தனை ட்ரேட் பண்ணாலும் சரி, அது மார்க்கெட்டில் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வராது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட பேட்டர்ன் ஒன்று தான், ஆனால் நீங்கள் வந்து மார்க்கெட்டோட பேட்டர்ன் மாறும்போதும் நீங்களும் ட்ரேடிங்கில் வந்து மாறிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜிபிபி நியூஸிலாண்டு. ஜிபிபி நியூஸிலாண்டை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து ஒரு செல் ஒன்று போட்டிருந்தேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இந்த 23 பாயிண்ட்டை ரீட்ரேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல செல் போட்டு இதை ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன், இதை வந்து டார்கெட்டாக வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. இட் மீன் மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்காக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்லிலிருந்து போட்ட ப்ரைஸ்லேயே வெளியே வந்துட்டேன். இட் மீன் $1.64 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு, இப்போ நான் டார்கெட்டாக வச்சேன் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ நான் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரும்போது சொல்லுவேன் எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ டார்கெட்டாக வச்ச ப்ரைஸ் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறதுனால நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டார்கெட் ப்ரைஸ் நான் ப்ரிடிக் பண்ண பார்த்தீங்களா டார்கெட் ப்ரைஸு, அது கிட்ட வரும்போது நான் இங்கே பை பண்ணுவேன். நான் எதை ஸ்டாப் லாஸாக வச்சனோ அதை வந்து மாற்றி டார்கெட்டாக வச்சுப்பேன். ஸோ எதனால் நான் இங்கே வந்து எக்ஸிட் ஆனேன் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லும்போது சொல்லித்தருவேன் ஆக்சுவலாக. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கூப்பிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணேன், இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டேன், இதை டார்கெட்டாக வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டோட பேட்டர்ன் வந்து மாறி போச்சு. ஸோ மாறி போனதுனால நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே மார்க்கெட் இறங்கும்போது இந்த இடத்துல பை பண்ணி நான் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாப் லாஸாக ப்ரிடிக் பண்ணணும் அதை டார்கெட்டாக வச்சுக்கிறேன், அதே போல் ஃபஸ்ட்டு எதை வந்து டார்கெட்டாக ப்ரிடிக் பண்ணணும் அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரியும், நீங்கள் ஒரு பையார் செல் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து சில நேரத்தில் உங்களோட டார்கெட் கிட்ட வரும். டார்கெட் கிட்ட வரும்போது நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் டார்கெட் அச்சீவ் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக் தான் இப்போ மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆகணும், செல் ஆகி இங்கே ப்ரைஸுக்கு வரணும், அதுதான் லாஜிக்கும். ஆனால் இப்போ நடந்துகிட்ருக்க மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டார்கெட் கிட்ட வந்துட்டு டார்கெட் ஹிட் ஆகாமல் ஸ்டாப் லாஸுக்கு போவோம் அப்படிங்கிற மூமெண்ட் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்ட்ரெயிட் ரிவர்சல், நான் டார்கெட்டாக வச்ச ப்ரைஸை வந்து ஸ்டாப் லாஸாகவும், ஸ்டாப் லாஸாக வச்ச ப்ரைஸை வந்து டார்கெட்டாகவும் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த ப்ரைஸை ட்ரிகர் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். ஸோ அதனோட ஸ்டாப் லாஸ், அதனோட டார்கெட் இது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணாமல் இந்த டார்கெட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னையோட டே ஓப்பனில் வந்து நம்மளோட பை வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டார்கெட் வந்து ஜிபிபி நியூஸிலாண்டில் அச்சீவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தோம், இதை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு, இதை டார்கெட் வச்சுக்கிட்டு. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேட்டர்னு, மேலே போயிட்டு கீழே வந்துட்டு, ஸோ திரும்ப வந்து இங்கே போட்டு இது மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழே வரணும் அப்படிங்கிறது தான் நேற்று பேட்டர்னாக இருந்தது. ஸோ திரும்ப மார்க்கெட் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் நடந்தது. கீழே வந்து மேலே போயிட்டு, ஸோ திரும்ப வந்து கீழே வந்து இதை வந்து சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப இது வந்து டார்கெட்டாக மாறுறதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இங்கே செல் பண்ணி இதை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இதை டார்கெட் வச்சோம். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கிடச்சிது. ஸோ சிம்டம்ஸ் கிடச்ச பிறகு என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்லிலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு, ஸோ திரும்ப கீழே மார்க்கெட் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இந்த இடத்துல பை பண்ணி, நேற்று நம்ம டார்கெட்டாக வச்சுருந்ததை வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும், நேற்று செல்லோட ஸ்டாப் லாஸாக வச்சுருந்ததை வந்து டார்கெட்டாகவும் மாற்றி
இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு $34 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ மேலும் எங்கள் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் chidhucommodity@gmail.com. எங்களோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9003248345. ஸோ தேங்க்யூ ட்ரேடர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.